கடலுக்கு நடுவில் போய் ஜாலியாக ஒரு மீனை சுட்டு சாப்பிட்றாங்க. போகிற வரைக்கும் பாடி தாகுமான்னு தெரியலண்ணே. ஆளை இப்படியே விட்டுறோம்னா ரொம்ப திவங்கிரும் பாடி. அப்படியே சைலன்சரில் சுட்டு கஞ்சி குடிப்பாங்க. முதல் தடவையாக வள்ளத்தை வந்து நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன். என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எஸ்லேட்டு. இதை வச்சு நம்ம இப்படி இழுத்தா வேகமாக போவோம். சைடில் புகை போயிட்டுருக்கு பாருங்க. இதுதான் ஸ்டேரிங்கு. ஸ்டேரிங் வந்து கால் இடுக்கில் வச்சுக்கணுமாமா. லெஃப்ட் சைடில் இழுத்தோம் அப்படின்னா ரைட் சைடில் திரும்பும், ரைட் சைடில் இழுத்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் திரும்பும். இதுதான் ஒரு வித்தியாசமான அனுபவம். நல்லா பாருங்க, ஒரு முழு பிசர்மே நான் மாறினேன். நம்ம சிவக்கண்ண அண்ணனை பாருங்க எந்த லெவலில், மாசா லுங்கியை கட்டிட்டு அப்படியே கெட்ட கால கம்பல காலுக்குள்ள வச்சுட்டு அப்படியே ஸ்பீடா மட்டும் இழுத்து போட்ட வேற லெவலில் ஓட்டுறாங்க. ஒரு பரம்பரை மீனவன் ஓட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. Hi guys, welcome to Elbrook Lab Sambathan. I am சிவக்கண்ணன். என் அண்ணன் வந்து உங்கள் மீனவன் மாறிட்டாங்க, அதனால நம்ம வந்து சிவக்கண்ணன் மாறிடுவோம். ஆமா, காஸ்டியூம் எல்லாம் பாத்தீங்களா, லுங்கியை கட்டிட்டு இவ்வளோ நேரம் போட்டை ஓட்டிட்டு போட்டு வேற லெவலில் ஓட்டிட்டு வந்தாங்க அண்ணே. ஆமா, கிட்டத்தட்ட கரை எங்க இருக்கு போறாங்க, நான் எங்க வந்திருக்கேன் அவங்க கூட ஓட்டிட்டு வந்துட்டாங்க. ஓ, போட்டு ஓட்டுறதுல ரொம்ப ரிஸ்கான விஷயம் ஹார்பருக்குள்ள ஓட்டுறது, அது ரொம்ப அசால்ட்டாக ஓட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா கார்பில் அந்த அங்கிட்டு இங்கிட்டு பெரிய கல் இருக்கும், இந்த போட்டுக்குள்ள அந்த கல்லுக்குள்ள போட்டை விட்டுட்டோம்னா போட்டு நொறுங்கிடும். அந்த இடத்துலையுமே அண்ணன் ஓட்டிட்டு வந்தாங்க. ஆமா, அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். கண்டிப்பா இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமா ஒரு சுவாரஸ்யமான வீடியோ. அண்ணன் வீடியோலாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சைலன்சரில் மீனை சுட்டு சாப்பிட்ருக்காங்க. இவங்க கடலுக்கெல்லாம் போகும்போது பெருசாக உணவு எதுவும் கிடைக்கலன்னா டப்புனு மீனை பிடிப்பாங்க, அந்த மீனை கிழிப்பாங்க. நோ மசாலா நோ சால்ட்டு, அப்படியே சைலன்சரில் சுட்டு கஞ்சி குடிப்பாங்க. இன்றைக்கி அதை தான் நம்ம பண்ண போகிறோம். காலையில் ஒரு வலைக்கு கிளம்பிட்டார் கடலுக்கு போகிறேன்னு, எங்களையும் கூட்டிகிட்டு போங்கன்னு ஏறிட்டோம். கஞ்சி குடிக்கணும் அப்படின்னோடனே வாங்க அதிகம் பண்ணிடுவோம் அப்படின்னாரு. அதே மாதிரி நோ நெருப்பு. ஆமாம், நெருப்பும் கிடையாது, மீன் மட்டும் தாங்க இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆமாங்க, இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக தான் இருக்கும். பார்க்குற உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி, முழுசாக வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இடத்துல எப்படி தண்ணி ஊற்றுறோம்னாண்ணே, இந்த இடம் செம ஹீட்டுண்ணே, இந்த பைப்பரா சூடாக இருக்கும். அப்போ நம்ம இதில் உட்காரணும், அதனால் இப்படி தண்ணியில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்தா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். விலை மீன் இது வந்து கனவான ஓட்டு கனவா? ஆ, ஓட்டு கனவானா, இதுக்குள்ள ஓடு இருக்கும். ஓடு இருக்கும். அவங்க முறைப்படி அவங்களே கிளீன் பண்ணி நம்மளுக்கு சுட்டு தரப்போறாங்க. நம்ம இதுல வந்து கடல் மேல எப்படி சமைப்போமோ அப்படியே தான் பண்ண போறோம். சமைப்புங்கிறத விட அவசரத்துக்காண்டி நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு எப்படி சாப்பிட போகிறோமோ அதே மாதிரி தான் இதில் எந்த இதுவுமே பண்ண போகிறதில்ல. வீடியோக்காண்டி ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி எந்த விஷயத்தையுமே மாற்ற போகிறது கிடையாது. எங்களுக்கு அதே ட்ரெடிஷ்னல் தான் வேணும். எப்படி நாங்கள் பண்ணுவோமோ அதே தான் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம இந்த மீனை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குத்திடுவோம். மீன் என்னென்னா குடல்லாம் அந்த பக்கம் தான் எடுப்பாங்க, நீங்கள் இந்த பக்கம் எடுக்கிறீங்க. இது வந்து கருவாடு போடுற முறை, மீன் கருவாடு டெக்னிக். இந்த மாதிரி கிழிச்சிட்டு தான் கருவாடு குப்பு வைப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம மீன் இப்போ கிழிச்சிடணும். பண்ணிட்டோமா? அதுக்கப்புறம் இந்த மண்டையை வந்து குழக்கணும். பெரிய கட்டி வச்சு நம்ம வச்சோம்னா வெள்ளத்தில் வச்சோம்னா கலவண்டு போயிடுவானுங்க. ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே ஹார்பரில் சும்மா போட்டுட்டு போகிற பொருள் தான், அதனால கலவண்டு கலவண்டு போயிடுவானுங்க. அப்போ இந்த மாதிரி சின்ன கத்தி வந்து நிறைய லகத்தில் நம்ம இது பண்ணி வச்சுருப்போம். அப்போ இந்த மாதிரி கத்தி நிறையா இருக்கிறனால ஏதாவது ஒரு கத்தி வச்சு வேலை பார்த்து போச்சு போச்சு அப்படின்னு சொல்கிறக்காண்டி நம்ம இந்த கத்தியை யூஸ் பண்ணுவோம். சூப்பர்ண்ணே, சூப்பராக ரெடி ஆயிடுது. இதை என்ன பண்ணணும்னா இந்த வயிற்று பகுதியில் வந்து இது இருக்கும், குடலை மட்டும் வெளியே எடுத்துடறேன். நாம் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற பண்ணிகிட்டு இருக்கிறான், ஒரு ஆள் அமைதியாகவே உட்காந்துருக்கிறாரு. அவர் என்னன்னு கேட்போமா? என்னன்னு கேளுங்க. மிஸ்டர் சிவகண்ணன், நொந்த பீசாட் ஆகிட்டீங்க, என்னாச்சு? தலை சுத்துது. தலை சுத்துதா? ஆமாம், எனக்கு என்னமோ கபல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க, தூது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியா? தலை சுத்துதா? அப்போ நல்லது தானே. கனவா மீனையும் சுட்டு சாப்பிடலாமே? ஆ, சூப்பராக இருக்குண்ணா. ஓ, போட்டிடமெல்லாம் கருப்பாயிருச்சு, கருப்பு இங்கு.
நம்ம கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கிட்டுங்களா? கடலுக்கு நடுவில் போய் ஜாலியாக ஒரு மீனை சுட்டு சாப்பிட்றான்னு கூட்டிகிட்டு வந்தா இங்கே பாருங்க, இந்த காலத்தில் போகிறக்குள்ள கருவாடு ஆகிரு வரும் போலக்குது. போகிற வரைக்கும் பாடி தாகுமான்னு தெரியலண்ணா. எப்படிண்ணா ஐடியா உங்கள் ஐடியா? தாங்கும்ண்ணே தாங்குங்களா? ஓ, மீனை கழுவி எடுத்துருவோண்ணே குழந்ததுக்கப்புறம். இப்போ வந்து நல்லா கழுவியாச்சு. ஓகேண்ணே. அண்ணன் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மீனை சுட்டலாமண்ணே. வாங்க. இப்போ வந்து இதை நம்ம சைலன்சரில் ஒட்ட போகிறோம். அப்பா அண்ணா, மீன் வந்துருச்சு அண்ணா. ஆ, சூப்பராக வந்துருச்சுண்ணே. அடேங்கப்பா, வாசமே நல்லா இருக்குதுண்ணே. வாசமே நல்லா இருக்கா? ஆமாண்ணே. அண்ணா, சுட்டா தலை எனக்கும் சொல்லிக்கிறேண்ணே, மறந்துடக்கூடாது. வா, மெயின் அந்த மீன் உழுகாமல் இருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் போலக்குண்ணே. ஏமா தான் கொஞ்சம் உள்ளு விழுந்துரு. எல்லாம் நல்லா வந்துருக்குமாண்ணே? சூப்பராக வந்துருக்குண்ணே. பிடிச்சிக்கிறேங்க. ஓகேண்ணே. கொஞ்சம் மீன் எடுத்து வச்சிருங்கண்ணே. வாய்ப்பில்ல 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 ராஜா. இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நெருப்பே இல்லை. சாப்பாடும் பழைய சாப்பாடு. புது மீன் நல்ல சைலன்ஸாக சுட்டு அப்படி பாருங்க. பொண்ணு பொண்ணு எவ்வளோ சூப்பராக வந்து வந்துருக்கு பாருங்களேன். அதே சூப்பராக வந்துருக்குது. கனவா மீன் அதுவும் சும்மா இல்லைங்க. சும்மா அருமையாக வந்து வந்துருக்குது. கிடச்சிருங்களே. சூப்பராக வந்து வந்துருக்கு. உண்மையுமே டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. இன்னும் நம்மள்கிட்ட கேட்டது இந்த சைலன்ஸில் மீன் சுட்டு சாப்பிடணும். அவளை சாப்பிட்ருந்தாலும் அந்த சைலன்ஸில் மீன் சுட்டு சாப்பிடணும் ஒரு ஆசையில் கேட்டாங்க. நம்ம வல்லத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். அதுவும் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிக்கிறாதுன்னு சொன்னாங்க. எனக்கு கடல் மேலே இருந்தாலே கிறுகிறுப்பு வந்துடுன்னு அங்கே வரைக்கும் அண்ணன் தலையை தொங்க போட்டாங்க. இப்போ அண்ணன் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் கிறுகிறுப்பு இருக்கிறனால கரை போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இப்போ வந்துட்டு கஞ்சி குடிக்கிறோம். ஆமாம், கனவாக எடுத்துகிட்டு வந்தோம். அண்ணனுக்கு ஒரு பீஸும் எனக்கு ஒரு பீஸும். பெத்த பீஸா? கண்டிப்பாக பெத்த பீஸு. கஞ்சி கனவா? எனக்கு தலை சுற்றுது. நான் படுத்துட்ருக்கேன். அங்கே ரெண்டு பேரும் ஆரம் ஓரமாக ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. சம்பதுகான், உங்களுக்கெல்லாம் தலை சுற்றலையா? எனக்கு ஒரு மீன் மட்டும் வாயில் வச்சுடுங்களேன். நான் வாடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். மீன் முட்டையா? ஆ, சம்பதுகான் ஒரு கனவா மீன் பிச்சு வாயில முக்குங்க பாருங்க. குடுதம்பி மாரிதாஸ் தான் நல்ல பையன். ஒரு பீஸ் மட்டும் இன்னொரு பீஸ் எடுங்க. நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, கைக்கு வரவோட பிடிங்கிட்டாரு. பார்த்துக்குங்க. இப்போ தெரியுதா, சம்பதுகான திட்டிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு சம்பதுகான கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு இப்படி தாங்க பண்ணுறாப்புல. ஆள் இப்படியே விட்டுறோம்னா ரொம்ப திவங்கிரும் பாடி. அதனால் இப்போ ஆளுக்கு தண்ணி இன்னும் கொடுத்து ஓரளவுக்கு அரைவாசி தேத்தி வச்சுருக்கு. எப்படியே கரை கொண்டு போய் சேர்க்கணும். மீன் ஒரு வரி கடிக்கடிங்க. என்ன அப்படியே லைட்டில் இந்த இதில் படுத்துடுறீங்க? மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இப்ப போகும்போது படுக்க வச்சு கூட்டு கரையை கொண்டு போய் சேர்த்தா சரிதான். கடல்லேருந்து ஒரு வழியாக கரைக்கு கொண்டாந்துட்டாங்க. இப்போ தான் தலை சுத்தல கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அப்படியே கடலில் வரும்போது இந்த போட்டு இப்படியே தழும்புது பாருங்கள். அந்த தழும்ப 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 தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. படுத்தவுடனே அப்படியே நல்லா ஒரு தூக்கம் வந்துச்சு. தாய் மடியில் தூங்குற மாதிரி இருக்குது. தாளாட்டுற மாதிரி இருக்குது. அவ்வளோ அருமையாக இருந்தது. ஆ, இப்படியே தான் இருந்துச்சு. ஒரு சூப்பரான அனுபவம். இருந்தாலும் சைலன்சரில் மீனை சுட்டு சாப்பிட்டாச்சு. அந்த பழைய சோறுலேருந்து அந்த தண்ணியை குடித்தோன்னே டப்புன்னு ஒரு எனர்ஜி கிடச்சிருச்சு.
பயங்கரமான ஒரு தண்ணி. என்ன சம்பவம் கான்? ஆமாங்க, நான் போட்ல போகும்போது பாத்தீங்கன்னா நல்லா சன்லைட் நம்ம மேலேயே பறம்போது இருக்கிற சத்தெல்லாம் அப்படியே சன்லைட் உறிஞ்சிருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீராதாரத்தை ஜில்லுன்னு குழுகுழுன்னு சாப்பிடும்போது வேற லெவல். நான் கேட்டிருந்தேன் கண்டிப்பாக நம்மளுக்காகவே இன்னைக்கு கடலுக்கு போயிட்டு ஒரு சூப்பரான வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும். பார்க்குற உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்கும். பொங்கல் மீனவன் சீ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு வந்து பேஜ் இருக்குது, கீழே லிங்க் இருக்கும், டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு அதில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. பொங்கல் மீனவன் சொல்லிட்டு பழைய சேனல் ஃபேஸ்புக்கில் இருந்துச்சு, அது வந்து ஹேக் ஆகிடுச்சு, இப்போ புதுசாக ஒரு பேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிங்க நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.